ஓம் நம சிவாய. குருவாளுக குருவே துணை. ஆன்மீக நபர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா, அருள்வாக்கு குறிமை, அதாவது முக்காலத்தை உணர்ந்து துல்லியமாக குறி சொல்லக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த குறிமை எப்படி செய்கிறது, இது எப்படியெல்லாம் பிரயோகப்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி தான் முழு விளக்கத்தோடு நான் இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறேன். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாகி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கங்க. சரி, வாங்க இன்றைய வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம். அதாவது இந்த குறிமை வந்து என்ன மாதிரியான விஷயத்துக்கெலாம் பிரயோகப்படுத்தலாம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் வைத்திருக்கக்கூடிய தெய்வமாக அல்லது தேவதையாக வந்து கட்டில் இருந்தாலுமே நீங்கள் இந்த மைய பிரயோகப்படுத்தினாலும் நல்ல ஒரு அற்புதமான வாக்கு வரும். ரெண்டாவது வந்து வாக்கு சித்தி, வாக்கு பலிதத்தை வந்து நல்ல ஒரு அற்புதமாக ஏற்படுத்தி கொடுக்கும். இது கூட வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஜனவசியத்தை வந்து நல்லா அபரிவிதமாக உங்களுக்கு வந்து அற்புதமாக செய்து தரக்கூடிய ஆற்றல் வாய்ந்த மைதான் இது. சரி, இது எப்படி பண்ணணும், என்ன இது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இது செய்கிறது நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அமாவாசை நாளைக்கு இதை நீங்கள் வந்து செய்கிற மாதிரி இருக்கும். அமாவாசை நாளானிக்கு காலையில் வந்து சூரியன் உதயத்துக்கு முன்னாடி என்ன வரணும்னு கேட்டிங்கன்னா, பனங்கிழங்கு, எலுமிச்சை இலை, வில்வ இலை, வெள்ளற்கன் இலை, சிவகரந்த இலை, இது கூட பற்றி பார்த்துக்கிட்டிங்கன்னா விபூதி இலை, சரிங்களா, இது எல்லாத்தையும் முறையாக வந்து எடுத்து இதனுடைய சாறுகளை மட்டும் நீங்கள் எடுத்துக்கணும். நல்லா இடித்து சாறை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டு இந்த சாறு கூட வந்து என்ன வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சீதேவியார் செங்கலுநீர் சாறும் வந்து இது கூட சேர்த்துக்கிட்டு துத்தநாகம், அதுக்கப்புறம் சிறிதளவு துருசு, இது கூட வந்து படிகாரம், இந்த மூனையை வந்து நல்லா இடித்து பொடி பண்ணி இதையே வந்து இது கூட சேர்த்துக்கிட்டு முறையாக வந்து இதை வந்து கல்வத்தில் வச்சு நல்லா மெழுகு பதத்தில் நல்லா அரைச்சி இதை வந்து எடுத்து ஒரு ஆணைக்கண் பட்ட சட்டிக்குள்ளே வச்சு வெயில் படாத இடத்துல நிழலில் வச்சு நல்லா உலர்த்திக்கிறீங்க. நல்லா உலர்த்தி மீண்டும் வந்து இதை வந்து எடுத்து என்ன வரணும்னு கேட்டிங்கன்னா, இது கூடயே சிறிதளவு ஆவின் நெய் விட்டு அந்த ஆணைக்கண் பட்ட சட்டிக்குள்ளே இருக்கக்கூடிய இதை வந்து எடுத்து இதை வந்து நல்லா கழுவத்தில் வச்சு மீண்டும் எடுத்து நல்லா பொடி மாதிரி செஞ்சுக்கணும். பொடி மாதிரி செய்து இது கூட வந்து அஷ்டகந்தகம், அஷ்டகந்தகம் ஐந்து விதமான வாசனை திரவியங்கள் சிறிதளவு சேர்த்துக்கணும். சேர்த்துக்கிட்டு மீண்டும் வந்து நல்லா கழுவத்தில் வச்சு நல்லா மைப்பதை வர அளவுக்கு நல்லா அரைச்சிக்கிறீங்க. அரைச்சிக்கிட்டு இதை வந்து ஒரு செம்பு சிம்மல் எடுத்து பதனம் பண்ணிக்கணும். பதனம் பண்ணிவிட்டு வீட்டில் வந்து ஒரு சுத்தமான இடத்துல பீடம் அமைக்கிறீங்க. நீங்கள் என்ன பண்ணணும்னா, தலைவாழ இளவரிச்சு பச்சரிசி மாவுனால் நான் இந்த வீடியோவில் ஒரு எந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன். அந்த எந்திரத்தை முறையாக வரைஞ்சிக்கிட்டு அந்த எந்திரத்தினுடைய மையப்பகுதியில் இந்த மையை வச்சுக்கிட்டு இழுப்பண்ண தீபம் ஏற்றிக்கிட்டு இதற்கு உண்டான மந்திரமும் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்குறேன். இந்த மந்திரத்தை வந்து ஒரு 1008 ஒரு சடனை கொடுக்குறீங்க. இந்த மாதிரி காலை மாலை சொல்லி பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் இந்த பூஜை வந்து செய்கிற மாதிரி இருக்கும். பௌர்ணமி அன்னைக்கு வந்து பூஜையை முடிச்சுட்டு ஒரு வெண் பூசணிக்காய் ஒன்று இதுக்கு வந்து இதை சுற்றி உடச்சிட்டு இந்த மையை எடுத்துகிட்டு போய் என்ன வரணும்னு கேட்டிங்கன்னா, நல்ல பழமையான பெரிய ஆலமரம் இருக்கு இல்லைங்களா, அந்த ஆலமரத்துன்னு அந்த ஆலமரத்தில் வந்து நீங்கள் சின்னதாக சிறிதளவு வந்து ஒரு சின்னதாக வந்து இது மாதிரி போட்டு அதற்குள்ளே வந்து இந்த மை டப்பாவை வச்சுட்டு அதற்கு மேலே வந்து அரக்கு மாதிரி வச்சு நல்லா பேஸ்ட் மாதிரி இருக்கும், சரிங்களா, அதை வச்சு நல்லா மூடிடுறீங்க. நல்லா மூடிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா, மீண்டும் வந்து ஒரு 16 நாள் கிரமிச்சு மீண்டும் அடுத்த அமாவாசைக்கு போய் இதே மாதிரியே வந்து ஒரு வெண் பூசணிக்காய் ஒன்று பலி கொடுத்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, உள்ளே இருக்கக்கூடிய அந்த மை எடுத்து வந்து பத்திரமாக வச்சுக்கிட்டு தேவைப்படும் பொழுது எப்போவெல்லாம் நீங்கள் வாங்க சொல்கிறீங்களோ, ஒரு சிலர் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் அமாவாசை பௌர்ணமிக்கு சொல்லுவாங்க, ஒரு சிலர் வந்து செவ்வாய் வெளியில் சொல்லுவாங்க, இப்படி எப்போவெல்லாம் வந்து வாக்கு நீங்கள் சொல்கிறீங்களோ அப்போவெல்லாம் வந்து இந்த மையை வந்து நீங்கள் சிறிதளவு உங்களுடைய உச்சந்தலையிலையுமே தொப்புள் குடையிலும் சிறிதளவு வச்சுக்கிட்டு முறையாக வந்து இந்த மந்திரத்தை வந்து இப்போ யாராவது வந்து உங்கள்கிட்ட அருள்வாக்கு குறி கேட்க வர்றாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுடைய கண்ணை பார்த்துட்டு இந்த மந்திரத்தை ஒரு 3 தடவை சொன்னீங்க அப்படின்னு சொன்னாலே அவங்க என்ன விஷயத்துக்காக வந்திருக்காங்க, அவங்களுக்கு என்ன விஷயமெல்லாம் சொல்லணும் அப்படிங்கிற வரைக்கும் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு அற்புதமான சித்தியை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். ரெண்டாவது வந்து வாக்கு பலிதத்தை நல்ல ஒரு அபரிவிதமாக கொடுக்கும். சரியா நண்பர்களே, இதை நீங்கள் வந்து முறையாக தக்கன குருமாள்கிட்ட ஆலோசனை பண்ணிட்டு செஞ்சு பண்ணலாம்னு பாருங்கள். நன்றி. மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கங்க. சரி, நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன், ஓம் நம சிவாய. குருவாளுக குருவே துணை.